டிஎஸ்கே தமிழ் சேனலை பார்த்துக்கொண்டு இருக்கும் நேர்கள் எனக்கு வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோ எதை பற்றி பார்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட், இந்த அவார்டில் யாராவது ஜெயிச்சிருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னா, பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்கு உள்ளங்க, குக்குத்து கோமாளி புகழுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்டு போயிருக்கு. குக்குத்து கோமாளி ஷோக்காக தான் இந்த அவார்டு அவருக்கு போயிருக்கு. குக்குத்து கோமாளி மூலமாக பார்த்தீங்கன்னா புகழ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போயிட்டாருனே சொல்லலாம். ரெண்டாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் வில்லி அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மா வெண்பாக்கு தான் போயிருக்கு. அடுத்த மூணாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்கு இல்லைங்க, பாரதி கண்ணம்மா மற்றும் ராஜராணி சீரியல் எடுத்த பிரவீனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக நாலாவது அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்கு இல்லைங்க, பாரதி கண்ணம்மா ஹீரோயினுக்கு தான் போயிருக்கு. பாரதி கண்ணம்மா கண்ணம்மாக்கு தான் போயிருக்கு, அவங்களோட ரியல் நேம் ரோஷினி. இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக அஞ்சாவது அவார்டு, இந்த அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் மாமியார் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மா மாமியார் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மாமியார் அவார்டு போயிருக்கு. ரூபா ஸ்ரீ தான் அவங்க பேர். அடுத்ததாக ஆறாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் மதர் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பாக்கியலட்சுமி அவங்களோட அம்மாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு போயிருக்கு. அவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னா சுஜித்ரா. அடுத்ததாக ஏழாவது அவார்டு, ஏழாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் தி இயர். இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ராஜாராணியில் புதுசாக அறிமுகமான சித்து அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக எட்டாவது அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட். இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு யாருக்கு இல்லைங்க, செந்தூர பூவையில் நடிச்சுட்டு வர நிவாசினி அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக ஒன்பதாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டிங் பேர் அவார்டு. இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்குத்து கோமாளி சிவாங்கி மற்றும் அஸ்வினி இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேர் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக பத்தாவது அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நாயகி. யாருன்னு கேட்டால் நீங்களே மனசு உடஞ்சிருவீங்க, யார் அப்படின்னா சித்ரா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகின்ற அவார்டு போயிருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட ட்ரீம் அவார்டு வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்க இல்லை. இந்த தருணம் வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் உங்களுக்கு எப்படி இருக்குது, இவங்க அவார்டு வாங்குறது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்கள் மறக்காமல் கான்பஸ்ட் கான் பண்ணுங்கள். அடுத்ததாக பதினொன்றாவது அவார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் ஆஃப் தி இயர் ஃபீமேல். இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்திர புயலில் நடிச்சுட்டு வர ஸ்ரீநிதி அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அவார்டு போயிருக்கு. அடுத்ததாக பன்னெண்டாவது அவார்டு என்ன அவார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் சீரியல் அவார்டு. பெஸ்ட் சீரியல் அவார்டுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பெஸ்ட் சீரியல் அவார்டு என்ன அப்படின்னு பாரதி கண்ணம்மா தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட் சீரியல் அவார்டு ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அவார்டு வாங்கிட்டு அவங்க ஷேர் பண்ண தருணங்களாக ஏகப்பட்ட தருணங்கள், அந்த தருணங்கள் பார்க்கும்போது கண் கலங்கிட்டே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில், அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் தேதி விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆக போது, பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய வீடியோஸ் நீங்கள் உடல் கொண்டு சேஞ்ச் காசு பண்ணி மறக்காமல் டிஎஸ்கே தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.